வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து இந்த வறட்டு இருமல் டிவி நம்ம இஎன்டி பார்க்கக்கூடிய ரொம்ப ஒரு காமனான ஒரு பிரச்சனை பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பல டாக்டர்ட்டு போயிருப்பாங்க பணம் மாத்திரை எடுத்திருப்பாங்க பணம் மருந்து எடுத்திருப்பாங்க ஆல்ரெடி எல்லா இன்வெஸ்டிகேஷன் எடுத்திருப்பாங்க ஆனாலும் வந்து அவங்களுக்கு அந்த இருமல் மட்டும் சரியாயிருக்காது ஆனால் ஆல்ரெடி பல ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே முடிச்சிருப்பாங்க பட் இருந்தாலும் அது சரியாக இருக்காது ஸோ இந்த மாதிரி இந்த வறட்டு இருமல் எதுனால் வருது இதுக்கான தீர்வு தான் என்ன அப்படிங்குற பத்தி தான் நம்ம இந்த வீடியோ தெளிவா பார்க்க போறோம் நம்ம தெரிஞ்சு போயிடுது என்னன்னா இருமல் தான் என்ன இருமல் இல்லை காஃப் அப்படிங்கிறது ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் ஸோ இப்போ என்னன்னா நம்ம நுரையீரலுக்குள்ள எந்த விதமான ஒரு ஃபாரின் பாடியும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இருக்க இருக்கிற ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் தான் இந்த இருமல் ஒரு வேலை நம்மளுக்கு ஏதாச்சும் உள்ளே போயிடுச்சுன்னா அதை இருமி நம்ம வெளியே கொண்டு வரணும் அதுதான் வந்து அந்த காஃப் ரிஃப்ளெக்ஸ் ஓகேங்களா பட் இந்த காஃப் ரிஃப்ளெக்ஸுங்கிறதே ஒரு பிரச்சனையாக போகும்போது தான் நம்ம வந்து அது டாக்டர்கிட்ட போய் நம்ம வைத்தியம் பார்க்க வேண்டிய அவசியம் வருது ஓகே ஸோ இந்த இருமலில் ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று ப்ரொடக்டிவ் காஃப் இன்னொன்று ட்ரை காஃப் இந்த ப்ரொடக்டிவ் காஃபுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை உங்களுக்கு நுரையீரலில் சளி இருக்குது அப்போ அந்த சளியை வெளியேற்றணும் அதனால அப்போது அந்த சளியை வெளியேற்றுறதுக்காக வரா அந்த காஃப் இருக்குது பார்த்தீங்களா அதே தான் நம்ம வந்து ப்ரொடக்டிவ் காஃப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நம்ம இருக்கும்போதெல்லாம் நம்மளுக்கு வந்து நல்லா திக்காகவே சளி வெளியே வரும் சரிங்களா ஸோ இப்போது இந்த ட்ரை காஃபுங்கிறது என்னென்னு பார்த்தா இது வந்து இந்த தொண்டையில் ஏதோ ஒரு இரிட்டேஷன் இருக்கிறதுனால வர்றது தான் இந்த ட்ரை காஃப் அப்போது அந்த தொண்டை வந்து தனியை காப்பா எதுவும் ஒன்று உள்ளே வருதுங்கிற ஒரு இதில் அதை காப்பாற்றிக்கிறதுக்காக இனிஷியேட் பண்ணுறது தான் இந்த ட்ரை காஃப் ஸோ இது வந்து நார்மலாக ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து வர்றது ஓகே பட் இது க்ரானிக்காக பல நாளாக இருக்கும் போது தான் அது வந்து அதுவே ஒரு பிரச்சனையாக மாறிடுது ஸோ அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அசிடிட்டி வயிற்றில் இருக்கிற ஆசிட் மேலே தொண்டைக்கு வந்தாலோ இல்லை வயிற்றுக்குள்ளேயே வந்து அந்த உணவுக்குழாயோட கீழ்ப்பகுதியில் வந்து அந்த ஆசிட் வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணாலோ இருமல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூக்கில் இருந்து சளி பொண்டைக்குள்ளே இறங்கிக்கிட்டே இருந்துச்சுனால் இப்போ நம்மளுக்கு சைனஸ் பிரச்சனை மாதிரி இருக்குது இல்லை சளி பிடிச்சிருக்கு அந்த சளி மூக்கில் இருந்து பின்னாடி இறங்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் அதனாலையும் வரலாம் இல்லை வேற எதுனால வரலாம்னா சில டைம் சில மருந்துகளே வந்து இந்த மாதிரி ட்ரை காஃப் வர வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இன்னொன்று போஸ்ட் இன்ஃபெக்ஷன் சில பேத்துக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடும் அந்த இன்ஃபெக்ஷன் சரியாயிடும் ஆனால் அந்த இன்ஃபெக்ஷனுங்கனால வந்து ஏற்பட்ட புண்ணு கம்ப்ளீட்டா சரியாயிருக்காது இருக்காது அதனால அவங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் இந்த வர இருமல் வந்துக்கிட்டே இருக்கும் இதையெல்லாம் தாண்டி இன்னொரு பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு ஆசச் அவங்க தொண்டையே வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் ஸோ அதனால என்ன ஒரு சின்ன புகையோ இல்லை எதுனாலும் சரி அவங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த வறட்டு வந்து இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி எல்லா நான் நுரையீரல் டாக்டர்லாம் பார்த்துட்டேன் சார் எனக்கு நுரையீரல்லாம் ஒன்றுமே பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க பட் ஆனால் இந்த இருமல் குறைய மாட்டேங்குது அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள் ஒரு சின்ன என்டோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் மூக்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கா மூக்கில் இருந்து பின்னாடி ஏதாவது சளி போகுதா தொண்டை எப்படி இருக்குது தொண்டையில் வேறு எதாவது புண் இருக்கா என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் அதையே பண்ணாலே இது பா ரொம்ப ஈஸியாக நம்ம இதை குணப்படுத்திடலாம் ஸோ நீங்கள் வீட்டிலே இது எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு எப்போயெல்லாம் இந்த இருமல் வர மாதிரி இருக்கும் அப்போல்லாம் ஒரு சிப் ஆஃப் வாட்டர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதே ரொம்ப சுடு தண்ணியெல்லாம் போட்டு வாய்க்கு பிடிக்கிறது எல்லாருமோ ரொம்ப சூடாக தண்ணி குடிக்கிறது அப்படிலாம் நிறைய பண்ணுவாங்க நீங்கள் மிதமான சூட்டில் தண்ணி குடிச்சிங்கனாலே போதும் அண்ட் முடிஞ்சளவுக்கு அந்த தொண்டை காஞ்சு போகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் உங்களுக்கு நீங்கள் அப்பப்போ இந்த வரட்டு இருமல் வரும்போதெல்லாம் ஒரு சிப் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டாலே அதுவே வந்து அந்த காஃபை வந்து கொஞ்சம் சப்ரஸ் பண்ணிக்கும் இல்லைன்னா இன்னொன்று என்ன செய்யணுன்னா நம்ம கொஞ்சம் தண்ணியும் தேனையும் கலந்து வச்சுக்கிட்டோம்னா அதே அப்பப்போ ஒரு சிப்பு எடுத்துக்கிட்டோம்னா அது என்ன ஆகும்னா அந்த தேன் வந்து தண்ணியை கொஞ்சம் திக்காக்கிடும் ஸோ அதனால் அந்த தொண்டையில் அது வந்து இதமாக ஒட்டிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு அந்த வரத்தெருமை ரொம்ப நேரத்துக்கு குறைஞ்சிருக்கும் இது இல்லாமல் இந்த அசிடிட்டிக்கான ட்ரீட்மெண்ட்டு அப்புறம் மூக்கிலேருந்து சளி எதாவது வருதுன்னா அதையும் நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும் இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் நம்ம நைட்டு தூங்கும் போது முடிஞ்ச அளவுக்கு ஏசிக்கு அடியோ இல்லை ஃபேனுக்கடியோ முகத்தில் படுற மாதிரி படுத்து தூங்காமல் இருந்தாலே இதையே நம்மளால் ரொம்ப ஈஸியாக குணப்படுத்திட முடியும் தேங்க்யூ